நான் அஞ்ச மாத்திரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா இந்த பியா மறுபடியும் வந்து அவனை இப்படி மாத்திட்டாளே. அப்படி இருந்தும் இப்ப அவ தெய்வ சக்தி கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த காதலோட தாக்கம் தான் அஞ்ச் மேல இருந்த என்னோட தாக்கத்தை பழிச்சிருக்க. என்னது என்ன இதெல்லாம்? கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு, யாருக்கு கல்யாணம்? ஆமால ரிஷி, உனக்கு தானே கல்யாணம்? இன்னைக்குதானே உனக்கு கல்யாணம்? இன்னைக்கு நடக்க போறது ரிஷி கல்யாணம் இல்ல, நடக்க போறது என்னோட கல்யாணம். ரிஷி, இவனுக்கு என்னாச்சு? ஏன் என்ன அவ்வளவு கோபமா பாத்துட்டு போறான்? அம்மா எங்க? அக்கா எங்கதான் இருந்தாங்க? அம்மா, அண்ணி, சைதாலி, வேதஸ்ரீ, அக்கா, மா, ஐயோ பெரியம்மா, அம்மா, அம்மா, என்ன ஆச்சுமா உங்களுக்கு? வேதஸ்ரீ, நீ எப்படி? அவினாஷ், அக்காக்கு என்ன ஆச்சு? அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? சைதாலி, நீங்க யாரும் இப்ப அங்க போக கூடாது. திரிநேத்ரமணியோட சக்தியால வேதஸ்ரீ இப்ப உறைஞ்சு போயிருக்கா. பியாவ திருசங்க உலகத்தில இருந்து திருப்பி கூட்டிட்டு வர வேதஸ்ரீ அஞ்சோட நெத்தியில திரிநேத்ரமணிய வச்சா. அந்த காரணத்தினாலதான் வேதஸ்ரீ இந்த மாதிரி ஆயிட்டா. ஏன்னா திரிநேத்ரமணியோட ஒளிக்கு முன்னாடி சாதாரண மனுஷங்க தாங்க மாட்டாங்க. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? என்ன சத்தம் கேக்குது? அஞ்சு எங்கேயோ தண்ணி சொல்ற சத்தம். தண்ணியா? தண்ணியா? சில உருகுதா? ஹலோ பண்டிதரே, பேசாம பியாக்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் தோணுது. இல்ல இல்ல, அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா நாம இப்போ வேற ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாம். அப்படி முயற்சி செஞ்சோ அது நடக்கலன்னா அதுக்கப்புறம் பியா கிட்ட இதை பத்தி பேசலாம். நீங்களும் சரியா தான் சொல்றீங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி நானே இதை சரி பண்றேன். ஏன் வேதஸ்ரீக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவ இப்படி உருகிக்கிட்டு இருக்காளே. ஹான்ஸ், நாம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். அக்கா இப்படியே கரைஞ்சு போயிட்டாங்கன்னா? இல்ல இல்ல சைதாலி, நாம சீக்கிரமா ஏதாவது செய்யலாம். அண்ணியை நாம எப்படியாவது காப்பாத்திடலாம். ஆனா எப்படி அவினா, எப்படி?
சித்தி என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எனக்கு என்னவோ இது சரியா தோணல. ஆனா நாம இப்போ அன்னு சொல்றத கேக்குறதுதான் நல்லதுன்னு தோணுது. இல்லைன்னா வேதஸ்ரீய காப்பாத்த முடியாது. உங்களோட இந்த நிலைமைக்கு யாரு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன், உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நீங்க எனக்காக எவ்வளவோ போராடி இருக்கீங்கம்மா, அதே மாதிரிதான் நானும். உங்களை சரி பண்ண நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன அவினாஷ், இதெல்லாம் அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா சைதாலி, பியா திரும்பி வந்ததுனால நம்ம பழைய அன்ஷ் நமக்கு கிடைச்சிட்டான். அப்படின்னா நம்ம பேயாதான் தேய வழியிலிருந்து அன்ஷ திரும்ப கூட்டிட்டு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்படுத்துட்டல்ல. நடந்த எல்லாத்தையும் இப்பவே மறந்துடுங்க ஆஞ்ச். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. கடைசியா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உனக்கு மயக்கம் வந்துருச்சு. அப்படியே பெட்ல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு ரிஷி என்கிட்ட நடந்துகிட்ட விதம், I'm sure நான் எது செஞ்சிருந்தாலும் நிச்சயமா அது நானா இருக்காது. சித்தியும் என்னை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. கண்டிப்பா நான் ஏதோ செஞ்சிருக்கேன். அது என்னங்கிறது தான் எனக்கு தெரியல. என்னையும் ஆனா நான் நினைச்சா உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். நிரந்தரமா உன்கிட்ட இருந்து அவனை பிரிச்சு கொண்டு போயிடுவேன். இல்ல அஞ்ச், நான் தான் சொல்றேன், நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. இப்போதைக்கு ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும். நம்ம ஒன்னா இருக்கும் போது எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலையே பியா. பியா ப்ளீஸ், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு பியா. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? நீங்களே அதை பாருங்க. நீ ஒரு தெய்வ சக்தின்னு எனக்கு தெரியும். அதனால நீ நினைச்சா எதையும் செய்யலாம். ஆனா தீய விருட்சத்தை நீ எப்படி பியா இங்க வர வச்ச? இந்த தீய விருட்சம் உங்க முன்னோர்களோட விருட்சம், அதனாலதான் இது இங்க வந்திருக்கு. இது உங்க அம்மாவோட உண்மையான உருவத்தை காட்ட போகுது. மோகன அம்மாவா? ஆமா, உங்க மோகன அம்மா தான். உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. Thank you.
எனக்கு தெரியும் பியா, நீ என்ன செய்ய நினைக்கிறேன்னு தெரியும். நீ என்ன பாத்தியோ அதை அஞ்சுக்கு காட்டணும்னு முயற்சிக்கிற. பௌர்ணமி அன்னைக்கு அஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப அஞ்சு அங்க பார்க்க போறது நான் காட்டுற காட்சியா தான் இருக்கும். இப்ப உங்க கண்ணு மூடிக்கோங்க. இதுல திருநேத்திரமணி இருக்கு, இத பியா கிட்ட எடுத்துட்டு போ. இத கொண்டு போய் அவன் நெத்தியில வச்சனா திருசங்க உலகத்தில இருந்து பியா திரும்பி வந்துடுவா. இப்ப பியாவால மட்டும்தான் இந்த சூனியக்காரியோட போராடி ஹன்ஷ் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து தடுக்க முடியும். என்ன பாடுபாடும் தெரியும். ஆனா உண்மை இதுதான். தேங்க்ஸ் பியா, உன்னாலதான் இன்னைக்கு உண்மை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூமா, மறுபடியும் நீங்க தான் பியாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் அந்த திருநேத்திர மணியை அம்மா கிட்ட கொடுக்கலனா அதுக்கப்புறம் பியா திருசங்க உலகத்துல இருந்து திரும்ப வந்திருக்கவே மாட்டான். நானும் அந்த சூனியக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நீங்க என்ன மட்டும் இல்ல, பியாவை இந்த மொத்த குடும்பத்தையும் காப்பாத்திருக்கீங்கம்மா. பியா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, என் அம்மா ரொம்ப நல்லவங்க. ஒவ்வொரு தாயும் தான் குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் செஞ்சேன். ஒரு தாய் தீய சக்தியோ இல்ல மனுஷியோ தான் பெத்த குழந்தைங்கள தன்னோட உயிரை கொடுத்தாவது எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்துவான். இவங்க பொய் சொல்றாங்க அஞ்ச், இது உண்மை இல்ல. உண்மை வேற அஞ்ச், நீங்க பார்த்ததை நான் காட்டணும்னு நினைக்கல, நீங்க வேற ஒரு விஷயத்த பார்க்கணும்னு நினைச்சேன். சைதாலி, எனக்கும் அதுதான் தோணுது. ஹன்ஷுக்கு என்ன நடந்ததுன்னு சுத்தமா ஞாபகம் இல்ல. நீயே பார்த்தல, ரிஷி கோவப்பட்டு அங்க இருந்து போனதும் அவனோட கோவத்தை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டான். எனக்கு என்னமோ ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறாரோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. எப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மறந்துட முடியும்? இல்ல சைதாலி, ஹன்ஷ் நடிக்கலாம் இல்ல, கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இப்பவும் நீங்க எல்லாருமே ஹன்ஷ காப்பாத்ததான் பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல ரிஷி. ஹன்ஷ் பண்ணது எல்லாம் சரின்னு உங்க அப்பா ஒண்ணும் இப்ப சொல்லலையே. ஹன்ஷ் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு காரணம் நிச்சயம் அவ இல்ல, வேற ஒண்ணுன்னு சொல்றாரு. அத அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இல்லமா, அவர் இத மறந்திருக்கலாம், நீங்க எல்லாரும் மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு காரணம் நிச்சயமா ஹன்ஷுக்கு சம்பந்தம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் மோகனாதான். அவதான் எப்ப பார்த்தாலும் ஹன்ஷ் கிட்ட ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கா. ஏன்னு தெரியுமா? அப்பதான் அவளோட வழியில அவன் வருவான்னு நினைக்கிறான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஹன்ஷுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன்னா அவர் அடிச்சாலும் கொன்னாலும் அத பத்தி யாருக்குமே கவலை இல்ல. இதுல வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? என்னை விட உங்களுக்கு அந்த ஹன்ஷ் தான் முக்கியம். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு தெரியுமா? நிஜமாவே நான் உங்க பையன்தானாங்கிற சந்தேகம் வருது. சோ உங்க ரெண்டு பேருக்கும் பைய அந்த அன்ஷ் தான், நான் இல்ல. ரிஷி, ரிஷி, நான் சொல்றது விடு, போகட்டும். என்னங்க? கொஞ்சம் கொஞ்சமா அவனும் புரிஞ்சுக்குவா. உன்னோட உண்மையான உருவம் அன்ஷ்க்கு நிச்சயமா தெரிய வரும். நீ வேணா மறுபடியும் முயற்சி பண்ணி பாரு.
அப்புறம் அதோட விளைவையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும். உன்னோட மிரட்டலுக்கு பயந்து என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். அதே கண்கள் கோ-பிரசன்டட் பாய் லலிதாஜ் வல்ரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் கோ-பிரசன்டட் பாய் லலிதாஜ் வல்ரி தொடர்கிறது. நீ என்ன சொல்ற பியா? அம்மா தான் உன்னை காப்பாத்திருக்காங்க, என் கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் சொல்லாம அவங்க மேலேயே பழிய போடுற? ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா நீங்க பார்த்த அந்த காட்சி அதுவும் இவங்களோட வேலையா தான் இருக்கும். பியா நீ தானே என்கிட்ட சொன்ன இந்த விருட்சம் உங்க அம்மாவை பத்தின உண்மையை சொல்லுன்னு சொன்னல. ஆனா இப்போ நீயே அந்த உண்மையை பொய்னு சொல்ற. சரி நீயே சொன்ன மோகனா அம்மா தான் அம்மா கிட்ட திரிநேத்திரமணியை கொடுத்துருக்காங்க. இது உண்மையா இல்ல பொய்யா? உண்மைதான். அதனால தான் நீ திருசங்க உலகத்துல இருந்து திரும்பி வந்திருக்க. உண்மையா இல்ல பொய்யா? அதுவும் உண்மைதான். ஆனா இன்னொரு உண்மையும் இருக்கு. இதோ இவங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்களை சாப்பிட போறாங்க. இவ்வளவு பெரிய பழிய சொல்றதுக்கு பதிலா நீ என்ன கொலை கூட செஞ்சிடலாம் பியா. ஆனா ஒரு தாய் மேல இந்த மாதிரி ஒரு பழிய போடாத. பாத்தியா நான் இவளுக்காக என்ன செஞ்சாலும் மறுபடியும் இவ என்ன தப்பாதான் புரிஞ்சுக்கிறா. மனசார இவளை என் மருமகளா நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் அவ என்ன மாமியாரா நினைக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும் போது இவ என்ன வெறுக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. அதனாலதான் என்னை பத்தி உன்கிட்ட பொய்யா சொல்லி ஓ மனசுலயே என் மேல வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறா. போய் நான் சொல்றேனா இல்ல நீங்களா? எனஃப் பியா. உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ரெண்டு தடவை இவங்க தான் உயிரை காப்பாத்திருக்காங்க. உன்னை அவங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க மேல இப்படியா பழிய போடுவேன்? ஆஞ்ச் ஆஞ்ச் நான் தேவையில்லாம எதுவும் சொல்லல. நான் உண்மையதான் சொல்றேன். அவங்க செய்யறது எல்லாமே அவங்களோட சுயநலத்துக்காக தான். அப்படியா? அப்ப நீயே சொல்லுப்பியா, உன்னை காப்பாத்துறதுல அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுப்பியா? ஏன் பேசாம இருக்க? என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லனா இவங்க என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க மாட்டாங்க. அம்மா உன்னை காப்பாத்துறது அவங்க சுயநலத்துக்கு இல்ல, என்னோட சந்தோஷத்துக்காகன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா என் அம்மாவுக்கு தெரியும் என்னோட சந்தோஷமே நீதான் தெரியும். ஆனா இந்த உண்மையை ஏத்துக்க உன்னோட மனசுதான் தயங்கிக்கிட்டு இருக்கு பியா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் சொல்றேன், இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்கிட்ட இப்ப டைம் இல்ல. நான் இப்போ என் அம்மாவை எப்படியாவது சரி பண்ணணும். பெரியம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லு. சீக்கிரமா என் கூட வாங்க, நீங்களே வந்து பாருங்க. எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வேதஸ்ரீய ஃப்ரிட்ஜில் வச்சா அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் தெரியாது, உப்புனால உறைஞ்சு போயிருக்கிற வேதஸ்ரீய ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கும் போது இன்னும் வேகமா உருக்கிடுவாங்க. உன்னோட இந்த உண்மையான உருவம் நிச்சயமா அன்ஷுக்கு தெரிய வரும். நீ வேணா மறுபடியும் முயற்சி பண்ணி பாரு, அப்புறம் அதோட விளைவையும் நீ பார்க்க வேண்டியிருக்கும். உன்னோட மிரட்டலுக்கு பயந்து நான் என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன். கோ-பிரசன்டட் பாய் லலிதாஜ் வல்ரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அதே கண்கள் கோ-பிரசன்டட் பாய் லலிதாஜ் வல்ரி தொடர்கிறது. இந்தியா கற்பனை வளமிக்க நாட்டுப்புற கதைகளை பல தலைமுறைகளுக்கு முன்பிருந்தே வழங்கி வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அதை போன்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் கதையை பொழுதுபோக்கு நோக்கத்தோடு மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகும். இதன் உள்நோக்கம் நம் சமுதாயத்தை தொற்றியுள்ள சமூக தீமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் உறுதி செய்வதற்காக அல்ல. அப்பாவி மக்களை அடிக்கடி பாதிக்கும் இதுபோன்ற நடைமுறைகளை இந்த நிறுவனம் வன்மையாக கண்டிக்கிறது.
எந்த அடிப்படை உண்மையும் இல்லாத இந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் வெறும் ஒரு கற்பனை கதையாக மட்டும் கண்டுகளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். என்ன நடக்குது? ஃப்ரிட்ஜ்ல வச்சு இப்படி வேகமா உருகுறாங்களே, என்ன எப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் கூட குறைச்சு தானே வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பிரச்சனை இல்ல. அம்மா உருகிறதுக்கு காரணம் அவங்க இப்ப உப்பா இருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால உப்பு இன்னும் வேகமா உருகிட்டு இருக்கு. பியா, இது உனக்கு எப்படி தெரியும்? மோகன் அதை இதை என்கிட்ட சொன்னாங்க. என்னது? ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா ஏன் அப்பவே இதை அவங்க நம்ம கிட்ட சொல்லல? அம்மாவை ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம்னு ஏன் அவங்க சொல்லல? நானா சொன்னேன்? நானா இதை உன்கிட்ட சொன்னேன்? ஏன் இப்படி எல்லாம் சொல்ற பியா? இப்ப நீ சொல்லிதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். இவங்க மறுபடியும் பொய் சொல்றாங்க ஹஞ்ச். இப்பதான் இப்பதான் மாடியில என்கிட்ட இவங்க தான் அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்தா வேகமா உருகிடுவாங்கன்னு சொன்னாங்க. போது நிறுத்து பியா. ஏன் மோகன அம்மாவை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற? அம்மாவை நினைச்சு ஏற்கனவே நான் கவலையில இருக்கேன். அத ப்ளீஸ் நீ இன்னும் அதிகப்படுத்தாத. அம்மாவை சரி பண்றதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் இந்த ப்ராப்ளமை இன்னும் அதிகப்படுத்தாம இரு, அதுவே எனக்கு போதும். அம்மாவை சீக்கிரமா நாம இதுல இருந்து வேற இடத்துக்கு மாத்தணும். ஆமா அஞ்ச், போலாம். வா அஞ்ச். யாருமே நீ சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்களா பியா? நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பதான் ஆன்ஷ் என்ன தப்பா புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிற, அதானே? அதுக்காக தானே? இன்னொரு விஷயமா எனக்கு நல்லா தெரியும், அம்மாவை எப்படி சரி பண்றதுன்னு உனக்கு தெரியும். ஆனா அவங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உனக்கு இல்ல. பரவாயில்லையே, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. கூடிய சீக்கிரமே அன்ஷோ இதை புரிஞ்சுக்குவாரு. உன்னோட இந்த உண்மையான முகம் அன்ஷ்க்கு சீக்கிரமே தெரிய வரப்போகுது. நீ வேணா அதுக்கு முயற்சி பண்ணி பாரு, அப்புறம் அதோட விளைவு என்னன்னு தெரியும். உன்னோட மிரட்டலுக்கு பயந்து என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன். என்கிட்ட சவால் விடாத மருமகளே, அன்ஷ்கிட்ட என்னை பத்தின உண்மையை சொல்றதுக்கு நீ முயற்சி செஞ்சன்னா கூட வேதஸ்ரீய காப்பாத்த முடியாத இந்த விஷயமும் உனக்கு நல்லா தெரியும். அதனால உன் வாய மூடிக்கிட்டு பேசாம இரு மருமகளே. வேதஸ்ரீய காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட எந்த வழியும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். அவங்க உன்னோட தங்கச்சி, தங்கச்சியை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. தீய சக்திக்கு பையனே முக்கிய இல்லைங்கிறப்போ தங்கச்சி மேல மட்டும் பாசம் வந்துருமா என்ன? பெத்த மகனை பத்தியே எனக்கு கவலை இல்ல, தங்கச்சியை பத்தி கவலைப்படுவேனா? அவங்களை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லு. நான் எதுக்கு அதை சொல்லணும்?